வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே நம்ம உள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு கண்ணார பார்க்க முடியாதனால அதை பத்தின ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்குனே சொல்லலாம். குறிப்பா அதே போல கிட்னி அப்படின்னு சொல்லும் போது கிட்னி எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் எங்க வலி ஏற்படுதுன்ற தெரியாததுனால வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டுட்டு டாக்டர் கிட்ட வந்த பிறகுதான் அது கிட்னியில இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது பல பேருக்கு தெரிய வருது. அதே போல யூரின் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா கழிக்கிறது கிடையாது. குழந்தைகளை எடுத்துக்கிட்டா கூட யூரின் வெளியில போறதே ஒரு ஃபேன்சியான விஷயம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அடக்கிக்கிறோமோ அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. டயாபர்ஸ் கட்டுறதாலும் பல பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே வர ஆரம்பிக்குது. சோ கிட்னியை எப்படி பராமரிக்கலாம், கிட்னியில ஏற்படக்கூடிய பிற நோய்கள் என்னவா இருக்கும், அதற்கான கியூர் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம் அப்படிங்கறத வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அதுக்கு வந்து நம்ம உடல் மொழிகளை வந்து நம்ம புரிஞ்சு கொள்றது கிடையாது. அது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில், லேட்டஸ்ட் ஸ்டேஜுங்கிறத விட ஃபைனல் ஸ்டேஜ் முற்றி போன என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி கட்டத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீரக நோய், அதாவது கிட்னி ஃபெயிலியர். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து மருத்துவர்கள்கிட்டயே வர்றாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வர்றதே கிடையாது. ஸோ சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடலில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எதுவானாலும் ஒரு என்ட்ரி உள்ளே போகக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகக்கூடிய வெளியே தள்ளக்கூடிய ஒரு இடமும் இருக்கும். ஏன்னா ஒன்று உள்ளே வருதுன்னா அது உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகி வெளியே போகணும். அது மாதிரி நம்ம உடலில் இருக்க கழிவுகள், தேவையில்லாத உப்புக்கள் எல்லாத்தையும் நம்ம வெளித்தள்ளணும் அப்படின்னா அதற்கு சிறுநீரகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து கிடையாது. சிறுநீரகம் எல்லாவற்றிலும் தொடர்புடையது. ஒரு இருதயம் நல்லா வந்து செயல்படணுமா, அதுக்கு சிறுநீரகம் ரொம்ப முக்கியம். ஒரு நுரையீரல் நல்லா செயல்படணுமா, கண்டிப்பாக அதுவும் சிறுநீரகம் முக்கியம். செரிமானம் நல்லா நடக்கணுமா, அதுக்கும் சிறுநீரகம் முக்கியம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர் ரிலேட்டட் தான். இப்போ ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம ஒரு உணவு எடுக்கிறப்ப அந்த உணவு செரிமானம் ஆவதற்கு சில நம்ம என்சைம்ஸ் தேவைப்படுது, நொதிகள் தேவைப்படுது, அமிலங்கள் தேவைப்படுது. ஸோ அதுக்குன்னு ஒரு பிஹெச் இருக்கும். அந்த உணவிலிருந்து நமக்கு சத்துக்கள் பிரித்தெடுத்து ரத்தத்துக்கு வரும். ஸோ அந்த ரத்தத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச் தன்மை இருக்கும். அந்த ரத்தத்தில் இருந்து தேவையான மலினங்களை உடல்லையும் செல்கள்லையும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் வழியாக வந்து வெளித்தள்ளப்படுது. ஸோ அதுக்கு ஒரு பிஹெச் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம உணவு செரிமானம் ஆகக்கூடிய அந்த அமிலத்தோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிடிக்காக அமிலமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக வந்து இருக்கும், ஒரு 7.5-6.5 இருக்கும். அதற்கடுத்து சிறுநீரகம் அப்படின்னு வர்றப்ப அது கொஞ்சம் அல்கலியாக மாறும். ஸோ இது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போ எடுக்கக்கூடிய உணவுகளே வந்து நமக்கு தீர்மானிச்சிருது சிறுநீரகம் வந்து எவ்வளோ வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ ஏன் நிறைய அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா சிறுநீரக கற்கள். ஸோ சிறுநீரக கற்கள் வர நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இப்போ நம்ம யூஸ்வலாக எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் அதிகமாக உப்புக்கள் இருக்கக்கூடிய உணவு, அதிகமாக கால்சியம் ஆக்சலைட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிறுநீரகத்தில் கற்களாக ஃபார்ம் ஆகும். சிறுநீரகத்தில் கற்கள் ஃபார்ம் ஆகும்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வந்து யூஸ்வலாக இருக்கும். யூஸ்வலாக அந்த சிறுநீரகத்தில் வந்து என்ன ஒரு உப்புக்கள் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் வெளியேறப்ப அதை டைல்யூட் பண்ணணும். நீர்த்துவம் ஆக்கக்கூடிய அந்த டைல்யூஷனை விட இந்த உப்புக்கள் அதிகமாக அடர்த்தியாக இருந்துச்சுன்னா உப்பு சிறுநீரக கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த உப்புக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது, ஒட்டினா தானே அது கற்களாக மாறுது. ஸோ அதை ஒட்டாத மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதுவும் இல்லாதப்ப வந்து என்னென்னா ஈஸியாக சிறுநீரக கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நாள்பட்ட ஒரு சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி இந்த சிறுநீரக கற்கள் நிறையா வந்து அந்த சிறுநீரகத்தில் அங்கங்கே இருந்தது அப்படின்னா சிறுநீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது ஏற்படுறப்ப அதுவும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம செரிமானம் முழுமையாக இல்லை, அது மாதிரி கல்லீரலோட செயல்பாடுகளும் முழுமையாக இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன்யூரியான்னு இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போடுவாங்க. லேப் இன்வெஸ்டிகேஷன் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்று வந்து கவலைக்கு அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூரினில் அந்த ஆல்புமின் வந்து ட்ரேஸில் இருக்குது, ட்ரேஸில் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அலாம், உங்கள் சிறுநீரகத்தில் வந்து ஏதோ செயல்பாடுகள் வந்து தப்பாக போயிட்டுருக்கு
அதுக்கு தான் இந்த மாதிரி அலாம். அதே மாதிரி யூரின் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம உடல் மொழிகளை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடல் கழிவுகள் மீதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ யூரின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயில் காலத்தில் வந்து யூரின் அவ்வளோவா நமக்கு வந்து போகாது, ஏன்னா வியர்வை வழியாக போயிடும். அதே மாதிரி குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்லேயே வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது யூரின் போகணும். அப்படி அவங்க யூரின் வந்தும் அவங்க போகலை அப்படின்னா அது நாட்பட்ட சிறுநீரக பிரச்சனைகளை கொண்டு வரும். இல்லை எனக்கு யூரினே வரலை அப்படிங்கிறப்ப அவங்க சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க வந்து தொடங்கிருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி யூஸ்வலாக யூரின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தேக்கி வச்சுருந்தோம், யூரின் நம்ம வெளியே பாஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வந்து வரும், ஒரு மாதிரி துர்நாற்றமாக வந்து இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, அதுக்கப்புறம்லாம் இல்லை, எப்போயோ ஒரு தடவை இந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே, பட் என்னோடய யூரின் வந்து ரொம்ப அதிகமாக இப்படி துர்நாற்றம் வந்து இருக்கு, ரொம்ப வந்து மஞ்சள் நிறமாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து நம்ம வைக்கோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிறத்தில் தான் யூரின் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம், அடர் மஞ்சள் நிறம், அது மாதிரி சிவப்பு நிறம், ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிறுநீரகம் வந்து சரியாக வடிகட்டவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்று பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சிறுநீர் கழிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரில் வந்து நுரைகள் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் வர்றப்ப அந்த வரக்கூடிய அந்த ஸ்பீட், அதில் இருக்க இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்தில் சிறுநீர் கழிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு வரும், அந்த இந்த நார்மலாக அங்கே தண்ணியாட்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வரக்கூடும். பட் அது ரொம்ப நுரைத்து காணப்பட்டு அது சிறுநீர் கழிந்த பின்னும் அந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரில் அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம டைம் கொஞ்சம் கூட எடுக்கவே கூடாது, முறையாக வந்து மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா பலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோத்தி இருக்கும், உடனே அவங்க நினைப்பாங்க இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பலர் அதை நோட் பண்ணுறதே இல்லை, நோட் பண்ணாலும் அதை கண்டுக்கிறது கிடையாது. எப்பொழுது வந்து ஒருத்தருக்கு வந்து சிறுநீரில் வந்து நுரை அதிகமாக இருக்குதோ முறையாக வந்து மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுக்கிறது தான் நல்ல விஷயம். இல்லை நாங்கள் உடனே இளநீரை குடிக்கலாம், இல்லை முள்ளங்கி சாறை குடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி நம்மளோட சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஒரு மருத்துவரை முறையாக தான் வந்து இது பண்ணும். ஒரு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கா, இல்லை கால் வீங்குதா, ஏன்னா கால் வீக்கம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம்தான். சிறுநீரகம் இருதயம் ரெண்டும் தொடர்புடைய ஒரு விஷயம்தான். இப்போ கால்களில் வந்து பாதங்களில் ஒரு பக்கம் மட்டும் வீங்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது வந்து கால்களில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை சர்மம் சம்பந்தமான பிரச்சனை வந்து அதை தொடர்ந்து பக்கத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகியிருந்ததுன்னா காலின் பாதத்தில் ஒரு பக்கம் மட்டும் வீக்கம் இருக்கும், பாதத்தின் இரு பக்கங்களையும் வீக்கம் இருக்குது, குறிப்பாக அந்த கொலுசு போடுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் நல்லா புடைத்து காணப்பட்டு அழுத்தினால் குழி விழுந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி 75% அது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கும். பெண்களை பொறுத்தவரை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் தான் இருக்கும் நிறைய பிரச்சனை. என்ன காரணம்னா அவங்க அதிகமாக காஃபி டீ வந்து குடிக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி ஒரு விஷயம், அது மாதிரி ரொம்ப அதிகமாக பீர் போன்ற விஷயம் எடுக்கிறது, இறைச்சி சிவப்பு இறைச்சி அதிகமாக எடுக்கிறனால அவங்களுக்கு ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாகும். ஸோ அவர்களுக்கு அதை சார்ந்த சிறுநீரக கற்கள் வரும். பெண்களை பொறுத்தவரை அதிகமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இப்போ ஆண்களை போன்று பெண்கள் வந்து நினைத்த இடத்துல எல்லாம் போகிறது கிடையாது, அவர்களும் போகக்கூடாது, இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப பார்த்து அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கனால பெண்கள் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து கழிப்பது கிடையாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பெண்களுக்கு அடிக்கடி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான். அதே மாதிரி கர்ப்பப்பையை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், இவன் நம்ம நிறைய தடவை எண்டோமெட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அடினோமையோசஸ்னு, அதாவது கருப்பை அகப்படலம், கருப்பையை தவிர மற்ற இடங்களில் வந்து பார்த்தா பரவி கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பெண்களுக்கும் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இல்லை ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கருக்குழாய் அதில் வந்து ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டு அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக தொற்று வந்து ஏற்படும். ஏன்னா பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியது இந்த சிறுநீரக தொற்று தான். ஸோ அந்த மாதிரி சிறுநீரக தொற்று ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, யூரின் போகிறப்ப எனக்கு எரிச்சல் ஏற்படுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பில் வந்து அரிப்பு அதிகமாக இருக்குது, யூரின் செல்லும் இடங்களில் அரிப்பு அதிகமாக இருக்குது, புண்கள் வந்து ஏற்படுது, சிவந்து காணப்படுது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா விரைந்து வந்து மருத்துவர்களை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். யூஸ்வலாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த கருப்பை வாயில் வந்து வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கு உரிய வகையில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா பின்னாடி நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க தண்ணீர் வந்து அதிகமாக வந்து குடிக்கிறது கிடையாது, அது ஒரு விஷயம். அதிகமாக வந்து கொக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறது, கொக்கோ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, அவங்களோட ரத்தத்தோட அந்த அமிலத்தன்மை அதிகமாகிறப்ப நார்மலாகவே வந்து யூரின் போகிறப்ப அவங்களுக்கு வந்து எரிச்சல் வந்து இருக்கும், அதுதான் உடல் வந்து உஷ்ணமாகிறது அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை தான் குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம அசாதாரணமாக கண்டுக்காமல் விடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இப்படியே இருக்கிற குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் சிறுநீரக கற்களோ இல்லை சிறுநீரகத்தில் நீர்க்கட்டிகளோ ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வரும்னு கிடையாது. நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்பயே அவங்க நமக்கு அந்த ஹேபிட்டை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வயதானவர்களுக்கு அதிகமாக வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், குறிப்பாக பைலோநெஃப்ரைட்டிஸ். இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக்குருதி அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்க வயதானவர்களுக்கும், அது மாதிரி டயபெட்டிக் வந்து கண்ட்ரோலபிளாக இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலோநெஃப்ரைட்டிஸ்னு வரும். ஸோ பைலோநெஃப்ரைட்டிஸும் வந்து அதிகமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறப்ப எரிச்சல், அந்த அடி வயிற்றில் வந்து வலிகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். வலி ஏற்பட்டு ஒரு என்ன சொல்கிறது 24 மணி நேரத்திற்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயிறு பக்கம் ஃபுல்லாக வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்கும், எந்த இடத்துல வலி இருக்குன்னு தெரியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களால உணவு எதுவும் எடுக்க முடியாது, வாந்தி ஏற்படும். அந்த அடுத்து அந்த 24 மணி நேரம் கழித்து ஒரு 6 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹை ஃபீவர் வரும். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 102 டிகிரியிலேருந்து 106 டிகிரி போச்சுனாலே அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா பைலோநெஃப்ரைட்டிஸ். ஸோ இந்த பைலோநெஃப்ரைட்டிஸ்க்கெலாம் நவீன மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளை அந்த பைலோநெஃப்ரைட்டிஸை நல்லா ரிவர்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பைலோநெஃப்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி தான் பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து வழிவகுக்குது. அது மாதிரி எந்த ஒரு மருந்துகள், சித்த ஆயுர்வேத மருந்துகள் இருந்தாலும் சரி இல்லை நவீன மருந்துகளாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களோட மேற்பார்வையில் தான் வந்து எடுக்கணும். ஏன்னா பலரும் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர்னு வர்றாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரக் அப்யூஸ் தான். ஒரு மருந்து இவங்களுக்கு வந்து சும்மா ஒரு முட்டி வலி வரலாம், டாக்டர் ஒரு குறிப்பிட்ட டூரேஷனுக்கு ஒரு மருந்து மாத்திரைகளை கொடுத்துருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுறது அதையே அந்த பெயின் கில்லர்ஸாக ரொம்ப அதிகமாக வாங்கி வந்து சாப்பிட்றது. நவீன மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்த மருந்துகளால் சிறுநீரக வந்து செயலிழப்பு ஏற்படுதுன்னா அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு ட்ரக்கும் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, சித்த மருந்துகளும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து மெட்டபலைஸ் பண்ணுற மாதிரி, வெளியே சிறுநீரகத்தின் வழியாக வெளித்தள்ளுற மாதிரி ஒரு மூலிகை வந்து அந்த ட்ரக்லேயே இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில கால அளவுகள் தான் இருக்கும், அந்த கால அளவுகள் தான் நாங்கள் மருத்துவர்கள் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி மேற்பார்வையில் இது பண்ணுறப்ப கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. மருந்துகள்னு எடுக்கிறப்ப ரொம்ப வந்து கோட்டட் மருந்துகள்லாம் எடுக்கக்கூடாது. சில மருந்துகள் வந்து இருக்குது மல்டி விட்டமின்ஸ். ஆக்சுவலாக மல்டி விட்டமின்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருட காலத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்று வந்து WHO அதோட டோஸை பெரும் பகுதி குறைச்சிருக்காங்க. என்ன காரணங்கள் அப்படின்னா, அது கல்லீரல் தாபிதத்தையும் அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பையும் உண்டு பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் மருத்துவர் உங்களுக்கு இந்த சத்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு மல்டி விட்டமினோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கட்டும். நம்மளே யூடியூப் பார்த்துட்டு இது எனக்கு முடி கொட்டுது அதுக்காக இந்த விட்டமின் இ இருக்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி நிறையா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டால் என் ஸ்கின் நல்லாயிருக்கும், முடி நல்லாயிருக்கும், நான் ஸ்லிம் ஆவேன் அப்படின்னு எடுத்துக்கிறது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பல தவறுகளை நம்ம தவிர்த்துட்டால் கண்டிப்பாக சிறுநீரகத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால்ல இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறோம், என்னுடைய பேர் விஜய். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? என்னுடைய தங்கைக்காக. அவங்க வயசு? வயசு வந்து 24. ஓகே ஃபைன் சார், டாக்டர் நேபல் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னுடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா 2017 இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் இருக்குங்க மேடம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே. அவங்க வந்து கடந்த 4 வருடமாகவே அலோபதி மருத்துவம் பாக்குறாங்க. ஓகே. அதுல அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல PCO இருக்குங்க மேடம், பாலிசிஸ்டிக் ஓவரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதுக்கு மருந்து எடுத்துக்கிறாங்க, ஆங்கில மருந்து எடுத்துக்கிறாங்க,
ஒரு 3 மாசம் நல்லா ஆகுது, திரும்பவும் பழைய மாதிரியே இரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுல சித்தால வந்து நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுக்கறீங்க, எவ்வளவு நாள்ல கியூர் ஆகும் மேடம், அதுதான் கேக்கலாம். கண்டிப்பா, அதாவது என்ன அப்படின்னா, இது கியூர் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பெரிய டயபெட்டிக் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சினைப்பையில் அந்த கருமுட்டை உள்ளே இருக்குது. அவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த சினைப்பையிலேருந்தும் கருமுட்டை வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து வெடித்து வரும். ஸோ அது அது வந்து அந்த ஒரு 28 நாட்கள்லேயோ இல்லை 35 நாட்கள்லேயோ அது வந்து வெளியே வந்து தள்ளப்படும், அந்த கருப்பை அகப்பல படலத்தோடு வெளித்தள்ளப்படும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு சைக்கிள். ஸோ இதில் அந்த கருமுட்டை வளர்வதர் வரைக்கும் தேவையானது எஸ்ட்ரஜன் ஹார்மோன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து 14வது நாட்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இதை வெடிக்க வச்சு உள்ளே இருக்க கருவை வந்து அந்த கருக்குழாய் வெளியாக கொண்டு வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதுக்குரிய வேலையை வந்து செய்யும். இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நவீன மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனியும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனியும் உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யாமல் அந்த ஹார்மோனை வந்து டைரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைரெக்டாக கொடுக்குற உடனே அது அப்படியே என்ன செய்யும், அந்த ஹார்மோன் போன உடனே அதோடய வேலை ஓகே இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நார்மலாக அந்த கருமுட்டை வந்து அதற்குரிய வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக வந்து அது இதாகுது, சரியாக வளர்ந்துருக்கோ வளரலையோ அது வெளியே வந்து என்ன செய்யும், ரப்சர் ஆகி வெளியே வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ இது அந்த ஹார்மோனல் 1 மாதம் கொடுக்குறேன், 2 மாதம் கொடுக்குறோம், 3 மாதம் கொடுக்குறோம். இந்த 3 மாதத்துலேயே வந்து ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரியே தான், நமக்கு எப்படி தெரியுமா, ஒரு ஒரு வேலையை நம்ம செய்யாமல் அடுத்தவங்களே நம்ம கொடுத்து ஒரு சாப்பாடு கூட பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4வது நாளும் 5வது நாளும் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். சமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் தாட்டாக தான் இருக்கும். ஸோ அதே விஷயம் தான் நம்ம உடல்லையும் நடக்கும். ஓகே, இந்த ஹார்மோன் இந்த மாதம் வருமா அப்படின்னு, அது வரலையா வரலைன்னா பெசாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன் டாக்டர் இந்த மாதிரி வந்து இப்படி இர்ரெகுலராக போகுதுன்னா, இதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இன்று வந்து கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க, நல்ல ஒரு விஷயம்தான். பட் ஆனால் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிப்போம். ஸோ அந்த எழுந்திருக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்க அந்த ஹார்மோனல் பிட்யூட்ரி கிளாண்ட் கரெக்டாக வந்து தூண்டப்பட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மெலட்டோனின் செக்ரீஷன் வந்து குறைஞ்சிட்டு செரட்டோனின் செக்ரீஷன் அதிகமாகும், புதுப்பிக்கப்படும். ஸோ அந்த ஹார்மோன்லாம் சரியாக இருக்கும். இரவு வந்து அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிடுவோம், இரவு வந்து அவ்வளோ விழிச்சிருக்க மாட்டோம். பட் இப்போ எல்லா சைக்கிள்ஸும் மாறிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளும் அவ்வளோவா வந்து முன்னாடி மாதிரி ஓடி ஆடி பண்ணுற விளையாட்டுகள் எதுவுமே பண்ணுறது கிடையாது, குனிஞ்சு நிமிந்து எந்த வேலைகளும் பண்ணுறதில்ல. படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோன்னு சொல்லி நம்ம சதா சர்வகாலமும் உட்கார்ந்தே இருக்கிறது, படிக்கிற குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பெற்றோர்களும் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப அவங்களோட சைக்கிள்ஸ் எல்லாமே மாறிடுது. அது எங்கே பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹார்மோனில் தான் பிரதிபலிக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனோட சுரப்பு ரொம்ப கம்மியாயிரும். இந்த 14 நாட்களில் சுரக்க வேண்டியது அப்படியே காலம் தள்ளி தள்ளி 14 நாட்கள் ஆகும், 20 நாட்கள் 35 நாட்கள் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி போகிறப்ப இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனோட அளவு குறைஞ்சி போயிடும், கருமுட்டை லேட்டாக ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆனதுலேருந்து 14வது நாட்கள் வந்து அது வந்து வெளியே தள்ளப்படும். சில பெண்கள் அனிமிக்காக இருப்பாங்க, சில பெண்கள் இல்லை, பல பெண்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தச்சோகையில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு காரணம் அதுதான். ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹார்மோனல் மெடிசன் எடுக்கிறதுனால அவங்க உடம்பு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எதுவும் செக்ரீஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ அதுதான் இப்பொழுது வரைக்கும் உங்கள் தங்கைக்கு நடந்திருக்குது. இதில் சித்த மருத்துவத்தில் எந்த வகையான சிகிச்சைகள் கொடுக்குறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் ஹார்மோனல் பேஸ்ட் மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் இயற்கை மூலிகைகளை கொண்டு நம்மளோட அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸை இயற்கையாக வந்து தூண்ட வைக்கணும். ஸோ அந்த 14வது நாட்கள் வர வரைக்கும் அந்த ஹார்மோனை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி என்ன உணவு முறைகள் இருக்குது, என்ன மருந்துகள் இருக்குது. யூஸ்வலாக கத்தாழை சேர்ந்த மருந்துகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சேர்ந்த மருந்துகள், நிறைய விஷயம் இருக்குது, கடுக்காய், இந்த மாதிரி நிறைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை உணவு முறைகளும் மருந்துகளையும் கொடுக்குறப்ப, அதுக்காக இந்த மருந்துகள் சாப்பிட்டோடனே 14வது நாட்களில் வந்து அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆயிருமா, அப்படி கிடையாது. ஸோ அந்த டூரேஷன் நீங்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 14வது நாட்களில் ரிலீஸ் ஆகக்கூடியது 28 நாட்களில் ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்தளவுக்கு நம்ம எஃபர்ட், ஒரு எப்படி ஒரு விளக்கெரிக்க நம்ம ஒரு ஃபியூயலை ஊற்றுவோம், ஒரு எண்ணெயை ஊற்றுறோம் பார்த்தீங்களா,
அதே மாதிரி தான் அங்கே ரொம்ப வறண்டு போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு எண்ணெய்களை ஊற்றி நாம் அந்த டூரேஷனை கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைக்கிள்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து சித்த மருத்துவத்தில் ஏற்படும். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப என்ன மற்ற மருத்துவ முறைகளுக்கும் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் என்ன ஒரு விஷயம்னா, ஹார்மோனல் செக்ரீஷன்ஸும் இயற்கையாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி உள்ளே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், கருப்பை அகப்படலம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். வேறு அந்த இது கீழ் நோக்கி வந்து போகும். நிறைய இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடைபெறாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 3 cycles நார்மலாக ஆன பிறகு, 3 cycles நான் சொல்கிறது 3 periods நார்மலான பிறகு திருப்பி அவங்களுக்கு வராது. ஸோ அவங்களுக்கு வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம மருந்துகளை வந்து நிறுத்திடுவோம். ஆனால் மருந்துகளை தான் நிறுத்துகிறோமேன்னு சொல்கிற வாழ்வியல் முறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த PCOS-க்கு நிரந்தர தீர்வு உண்டு சார். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாத்திமாங்க, நாமக்கல் மேடம். ஓகே ஃபைன். மாதிரி யாருக்கான கேள்விமா? எனக்காக தாங்க மேடம். உங்கள் வயசு? 46ங்க மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ஃபாத்திமா சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்துட்டு கால் ஃபுல்லாக வலியாக இருந்ததுங்க மேடம். கால் ஃபுல்லாக வலியாக இருக்கா? ஆ, வலியாக இருக்குங்க மேடம். பாதம் விரலெலாம் வலிச்சுட்டு பாதம் எரிச்சல் இருந்ததுங்க மேடம். ஓகே. டாக்டர்கிட்ட போனதுக்கு சுகர் போட்டாங்க, 231.4 mg இருந்துருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே. பிளட் சுகர் யூரின்லேயே வந்து பிளஸ் கிரீன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். ஓகே. இப்போதைக்கு வந்துட்டு மெட்ஃபார்மின் கொடுத்துட்டு விட்டமின் சி டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே. அப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்துட்டு சாப்பிட்டு 1.5 hours ஆனதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம். HbA1c பாத்தீங்களா மேடம்? HbA1c சொல்லக்கூடிய 3 மாத சர்க்கரையின் அளவு பாத்தீங்களா? இல்லைங்க மேடம். ஓகே. ஆனா இந்த உடல் இளைப்பு ஏற்பட்டிருக்கா, உடல் இளைச்சு போயிருக்கா? இல்லைங்க மேடம், கரெக்டான இடம்தான் மேடம் இருக்கேன். இல்ல, ஒரு குறைந்த கால அளவுல உடல் இளைப்பு அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல மேடம். நாவரட்சி அந்த மாதிரி எதுவும் இல்ல. இல்லைங்க மேடம். இப்ப பிளட் டெஸ்ட் எப்பமா பாத்தீங்க? மருந்துகளும் தேவையில்ல, உணவு முறையிலே வந்து சீராக கொண்டு வந்துடலாம். அது மாதிரி 6 6.3 இல்ல 6.5 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அதற்கும் மருந்து இப்போ வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உணவு முறையை 1 மாதம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 6.5 அதற்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் எடுத்துக்கிறதா ஒரு சரியான விஷயம். எடுத்தவுடனே மருந்துகள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா யூஸ்வலாக என்ன அப்படின்னா தவறுகள் நடக்குது. ஏதோ ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் HbA1c பாருங்கம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து மாரி சேரி பேசுறேன்மா. ஓகே ஃபைன். மாதி யாருக்கான கேள்விமா? பேர் மிஷாலி கேக்குறேன். அவரோட வயசு என்ன? 13 வயசு. ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்கம்மா. 13 வயசு ஆச்சுமா பேருக்கு? சரிமா. ரெண்டு வயசுல நீர் போற பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணணும்னாங்க, அதை பண்ணாமையே விட்டுட்டாங்க. ஓகே. இந்த 13 வயசு ஆச்சு. இந்த காது மூக்கு தொண்ட பிரச்சனையிலயும் மூக்குல இருந்து ரத்தம் வரும் பாத்துக்கோங்க, அந்த பிரச்சனையும் பாத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மூலிகை பொடியும் ஆட்டி கொடுக்க வைக்க செய்வேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீர் பிரச்சனைக்கு ரொம்ப சேர்த்த தாங்க முடியாதுமா, அதனால இப்ப நான் அடிக்கிறதே முகத்துக்கிட்ட கொண்டு போனா ரத்தம் வந்துருது அப்படின்னு காலு கிட்ட அடிக்கிறதுக்கு கொண்டு போனோம்னா அந்த கால லேசா ஒரு ரெடி பட்டோம்னா அப்படியே நீர் போற இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து ஒரு படவுடப்பு மாதிரி வந்துருதுமா. உடனே அவனுக்கு குளுக்கோஸ் ஆட்டணும். ரொம்ப 2 வயசு பிள்ளை எனக்கு பார்க்க வேண்டியிருக்கு, ரொம்ப சிரமம்மா. அம்மா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க பேரனுக்கு வந்து 13 வயது ஆகுது. ஸோ 2 வயதா இருக்கப்ப நீர் போற இடத்துல என்ன பிரச்சனைகள் சொன்னாங்க? அந்த இடத்துல ஏதாவது சதைகள் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த சின்ன பையங்களுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க.
அது ஒரு சாதாரண ஒரு விட்டுட்டோம். இப்போ கூட ஒண்ணு இல்லமா, 13 வயதுங்கறப்ப கண்டிப்பா வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிக்கலாம். அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். அதை நீங்க பண்ணுங்க. மூக்கில இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமா. மூக்கில இருந்து ரத்தம் எப்ப வருது? மாதம் முழுதும் வருதா? ரொம்ப வந்து வெயிட் தூக்குனா, கத்தினா, சத்தம் போட்டா, ரொம்ப அந்த கழுத்து கிட்ட கை கிட்ட முகத்தை கொண்டு போக கூடாது. ஒரு லேச அடர்ச்சினாலும் பொறுப்புன்னு வந்துருது. அது கண்டு வளையம் வந்து இதா இருக்கு. 17 வயசுலதான் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இல்லம்மா, அதாவது நீங்க சொல் அம்மா, நீங்க சொல்றது படி ஆக்சுவலா உங்க பேரனோட அந்த இதெல்லாம் நார்மலா தானே இருக்கு. குப்பிரிக்க வயசுல கரெக்டா குப்பிரிச்சிருது, தவழ்ற வயசுல கரெக்டா தவழ்றது, அதெல்லாம் கரெக்டா பண்றாரா? பண்ணாரா? உங்க பேரன் இருக்காருல்ல? ஆமா ஆமா. 3 வயசுல குப்பிரிச்சாரா? ஆமா தெரியலையே. ஓகே, பேசுறதெல்லாம் நல்லா பேசுறாரா? வராம இருக்கும், அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த முதுகு மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தம்லாம் வராது. ஸோ மூக்குல இருந்து ரத்தம் வர்றது மேபி என்ன காரணங்களா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூக்குல வந்து ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சவ்வு மாதிரி இருக்கும், சளிச்சவ்வு மாதிரி இருக்கும். அதுல நிறைய ரத்த நாளங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த ரத்த நாளங்கள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றுல வந்து ஒரு ஈரப்பதம் குறையும் பொழுது அந்த மாதிரி நேரத்துல, இல்லைன்னா சளி பிடிச்சிருக்கிறப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவே தன்னால வந்து இந்த சின்ன ரத்த நாளங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு ஈஸியாக அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மூக்குலேருந்து ரத்தம் கொட்டும். செப்டல் டிவியேஷன், மூக்கு தண்டுவிடம் கோணலா, மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருக்குமே கோணலாதாமா இருக்கும், யாரோ சிலருக்கு மட்டும்தான் நேராக இருக்கும். அதனால இந்த நேசல் செப்டல் டிவியேஷனுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தேவையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி மட்டும் வந்துட்டுருக்குன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த நாளங்கள் அடிக்கடி அங்கே ரப்சர் ஆகுது. ஸோ என்ன காரணங்களால் ரப்சர் ஆகுதுன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கலாம், இந்த மாதிரி காரணங்களால தான் இருக்கும். ரொம்ப அடைப்பாக இருக்கிற இடத்துல உங்கள் பேரனை வந்து இருக்க விடாதீங்க. ரொம்ப பூட்டியே வைக்கிறது, வீட்டுக்குள்ளேயே வைக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. நல்லா காற்றோட்டமாக ஜன்னல்கள் எல்லாம் நல்லா திறந்து விடுங்க. ரொம்ப ஏசியில் வந்து வைக்காதீங்க. எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்க வைங்க, வாரம் இருமுறை அந்த மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு, நார்மலாகவே மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சளில் வந்து நெய் தடவிட்டு விளக்கில் காமிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா லைட்டாக எரிஞ்சு ஒரு புகை மாதிரி வரும். அந்த புகையை தினமும் இரவு உங்கள் பேரனை வந்து சுவாசிக்க வைங்க. அதே மாதிரி நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். அந்த நீர்க்கோவை மாத்திரையே நல்லா இழைச்சி கூட இஞ்சிச்சாரோ இல்லை வெந்நீர் மட்டும் கலந்து 10 மாதிரி போடுங்க. இதை போட்டிங்கனாலே போதும், அவருக்கு இந்த ரத்தம் வர்றது வந்து சரியாயிடும். சர்க்கம்சிஷன் இந்த வயதிலேயே எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ நல்லது, பண்ணால் அவருக்கு நல்லது தான், ஃப்யூச்சரில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராதுமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், பேர் புவனேஸ்வரி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேம். எனக்கு ஏஜ் வந்து 35 ஆச்சு மேம். ஓகே ஃபைன் மேம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேம். வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து லேட் மேரேஜ் மேம். என்ன வயதுல ஆச்சுமா? ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மேம், லேட் மேரேஜ்னால வந்து நாங்க டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணோம் மேம். ஓகே. அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு மேம். எத்தனை வருடங்களுக்கு முன்னாடிமா? மேம், இப்போ 1 வருஷம் முன்னாடி மேம். ஓகே. ஓகேமா. இப்போ அதுக்கு அப்புறம் திரும்பியும் அது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் நார்மலா கன்சீவ் ஆச்சு மேம். ஓகே. ஆனால் வந்து அது டியூப்ல வந்து குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொல்லி அதை வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே. அது இன்னி வந்து எனக்கு நார்மலாக கன்சீவ் ஆகுமா, இல்லை டெஸ்ட் டியூப் பேபி தான் ட்ரை பண்ணணுங்களா? புவனேஸ்வரி, இப்போ உங்களுக்கு டியூப்ல இதாச்சு, டியூப் நல்லா இருக்கா, இல்லை டியூப் எதுவும் கட் பண்ணியிருக்காங்களா? மேம், கட் பண்ணலைங்க மேம். கட் பண்ணல? கட் பண்ணல, இன்ஜெக்ஷன்லயே சரி பண்ணிட்டாங்க. இன்ஜெக்ஷன்லயே? அப்போ டியூப் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு? வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லயே எக்டோபிக் பிரெக்னன்சி ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சில பேருக்கு எதேச்சியாக எக்டோபிக் பிரெக்னன்சி வரலாம், சிலருக்கு அந்த கருமுட்டை வந்து மூமெண்ட்ஸ் வந்து சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா எக்டோபிக் பிரெக்னன்சி வரலாம். ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்குமா? ஆமாம் ஏஎம்ஹெச்னு ஒன்று பார்த்துருக்காங்களா உங்கள் டாக்டர்ஸ்? ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்னு ஒன்று பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. டெஸ்ட் டியூப் போய் பேபி போயிருக்கீங்க, அடுத்து இவ்வளோ விஷயம் இருக்கப்போ மருத்துவர்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. அதை பார்த்தாங்களா? பார்த்தேன் மேம். ஒரு டியூப்ல வந்து பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு டியூப்ல பிளாக் இருக்கு, ஒரு டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டியூப்ல தான் எக்டோபிக் பிரெக்னன்சி, இந்த குழந்தை வந்து கன்சீவ் ஆனது. ஆமாங்க மேம், ஆமாங்க. சரிம்மா, ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக அம்மா புவனேஸ்வரி, நான் முன்னாடி ஒரு சகோதரருக்கு சகோதரிக்கு சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருமுட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிசர்வ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்னு ஒரு விஷயம் இருக்கும், அது சுரக்கும். ஸோ அது வந்து நம்ம கருமுட்டையோட கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதை வச்சு நம்ம ஃபர்டிலிட்டி ப்ரொஃபைல், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 35 இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ எந்த அளவுக்கு விரைந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஒரு பக்கம் ஃபெல்லோப்பியன் டியூப் பிளாக் இருக்குது, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் போகலைன்னா கண்டிப்பாக ஃபெல்லோப்பியன் டியூப் பிளாக்கை வந்து எடுப்பதற்கு நமது பாரம்பரிய மருந்துகள் இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்குது, நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் அது மாதிரி ஃபெல்லோப்பியன் டியூப் பிளாக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்குது, ஒரு பக்கம் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகி எந்தளவுக்கு அது டேமேஜ் ஆகிருக்கு இல்லை எந்தளவுக்கு அதில் பாதிப்புகள் இருக்குதுன்னு தெரில, ஒரு பக்கம் டியூபல் பிளாக் இருக்குது. ஸோ இது இதெல்லாம் இருக்கிறப்ப அந்த ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். ஒரு 1.25 இல்லை 1.5 மேலே இருந்ததுனா தான் நீங்கள் வந்து அடுத்து நார்மலாக கன்சீவ் ஆக முடியும். இல்லை இடையில இந்த இந்த கருமுட்டையோடையும் நீங்கள் கன்சீவ் ஆனிங்கன்னா கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவ்வளோ வீரியமாக இருக்காது, ஈஸியாக வந்து வெளியே தள்ளப்படுறதோ, இது வளர்ச்சி சரியில்லாமல் இருக்குது, அபார்ஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸில் ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அது 1.5 மேலே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் மாற்றாக ஒரு வழியை தான் ஏற்படுத்திக்கணும். ஸோ யூஸ்வலாக டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிறது யாருக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு அவங்களோட விந்து நல்லா இருந்தது, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது குறைபாடுகள், கருக்குழாயில் ஏதாவது அடைப்புகள் இருக்குது, இல்லை கருமுட்டையோட உற்பத்தி சரியில்லை, இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லைங்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு புரிதல் வரும், நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் என்னை பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். கலைச்செல்வி சார். எங்க இருந்து கால் பண்றீங்க கலைச்செல்வி? நாங்க தான் வந்து குளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, ஃபைன். வந்து யாருக்கான கேள்விமா? எனக்கானதான் மேடம். உங்க வயசுமா? 60 மேடம். ஓகே ஃபைன்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் சார். பண்ணி இருக்கிறோம் சார். வணக்கம் அம்மா. எனக்கு வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எஸ்ஆர்எம்ல ஹாஸ்பிட்டல்ல மைண்டுக்கு ஆபரேஷன் பண்ண சார், பெரிய ஆபரேஷன். பெரிய என்ன பண்ணாங்க? தலைக்கு வந்து இது தலையில வந்து பிரெயின் பிரச்சனை ஆயிடுச்சு, பேச்சு வர்றது அதுக்காக பண்ணாங்க. மைண்ட் மைண்ட் ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. அதனால வந்து மைண்டு ஆபரேஷன், பெரிய ஆபரேஷன் பண்ணாரு சாரு. ஓகே. இப்ப வந்து என்னன்னு கேட்டா உடம்பெல்லாம் மேல எல்லாம் டேட் டேட்டா வருது, உடனெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன மாதிரி தோணுது எனக்கு. ஓகே. பார்வை எப்படி இருக்குமா? பார்வையும் சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகேமா, உங்களுக்கு பிட்யூட்டரி அடினோமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா டாக்டர்ஸ்? முன்னாடி தலைவலி வந்துட்டு இருந்ததா? ஆமா ஆமா, தலைவலி, பயங்கர தலைவலி வந்து எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. பிரெயின் ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் தடுமாற்றம் தான் பேசி. கண்டிப்பா. ஓகே, ஃபுல்லா ஆரம்பிச்சேன், நல்லா இருக்கு இப்ப பரவாயில்ல, ஆனா வந்து கண் பார்வை கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களோட டவுட் என்னம்மா?
உங்களோட சந்தேகம் என்ன இதுல ஏன் இப்படி வருதுன்னு கேக்குறீங்களா ஓகேம்மா அதாவது யூஸ்வலா நீங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரி அடினோமான்னு சொல்லுவாங்க நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்கு அங்க ஒரு சின்ன கட்டிகள் மாதிரி பட்டாணி சைஸ் இல்ல அது கொஞ்சம் பெருசா வந்து வளரும் யூஸ்வலா இது இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவலி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்வையில வந்து பாத்தீங்கன்னா குறைபாடுகள் வந்து ஏற்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ட்ரீட் பண்ணி இப்போ ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சும் வந்து நன்றாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க பட் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணவங்களையும் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணவுடனே பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் ஏற்படும் பார்வை இழப்பும் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கலை அது கண்டிப்பாக நீங்கள் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும் இருந்தாலும் அது ஃப்யூச்சர்லேயும் அந்த அடினோமா மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் பண்ணுறப்ப சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் உதட்டில் வந்து எண்ணெய் பூசின மாதிரி இருக்கிறது வீங்கி இருக்கும் உடம்பு வந்து அதைத்து காணப்படும் ஊதி காணப்படும் இந்த மாதிரி விஷயம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் மருத்துவரோட நீங்களாம் இதுக்கெலாம் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க மருத்துவரை பார்த்து திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் எடுத்து அந்த அடினோமா எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கம்மா நன்றி தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்